Supreme Mobiles, Apple's Authorised Reseller, one-stop solution for all your Apple products. GS Cinema International வழங்கும் மந்த்ரா வீரபாண்டியன் இயக்கத்தில் மதிமாறன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கேப்டன் மில்லர் படத்துடைய ஈவெண்ட் நேத்துக்கு நடந்த நிலையில ஆங்கர் ஐஸ்வர்யாவுக்கு தனுஷோட ரசிகர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்காரு அப்படின்ற விவகாரம் தான் இப்ப பெரிய பிரச்சனையாக இருக்கு. சோசியல் மீடியா பக்கத்துல எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆங்கர் ஐஸ்வர்யாவை பத்தி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். சரக்கு படத்துடைய ஆடியோ லான்ச்ல கூல் சுரேஷ் வந்து ஐஸ்வர்யா எதிர்பாராத விதத்துல அவங்க வந்து மாலையை வந்து ஐஸ்வர்யா மேல போட்டாங்க. இதனால பயங்கர கோபம் அடைஞ்சாங்க ஐஸ்வர்யா. இதுக்கப்புறமா கூல் சுரேஷ் ஆங்கர் ஐஸ்வர்யா கிட்ட மன்னிப்பு கேட்டு வீடியோவுமே போஸ்ட் பண்ணி நடிச்சிருக்காங்களாம். அவங்கள வந்து மேடைக்கு கூப்பிடும் போது அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தனுஷை பாக்குறதுக்காகவும் நிறைய ஃபேன்ஸ் வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அவரை பாக்குறதுக்காக முன்னாடி வந்துகிட்டே இருந்தாங்களாம். அதே சமயத்துல ஐஸ்வர்யாவும் கிராஸ் பண்ணும்போது அந்த கிரௌட் வந்து ஐஸ்வர்யாவை தள்ளி விட்டுருச்சு அப்படின்னும், அதே சமயத்துல ஐஸ்வர்யாவுக்கு விஜய் அப்படின்ற ஒரு நபர் பாத்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்காரு அப்படின்னும், இதை அறிஞ்ச ஐஸ்வர்யா உடனே அந்த நபர் கிட்ட ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அந்த நபர் வந்து ஐஸ்வர்யாவுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட்டத்துக்குள்ள நுழைய பார்த்தாரா, உடனே கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. ஐஸ்வர்யா, என்ன காரியம்டா பண்ண, நீ பண்ணது நல்ல காரியமா, என் கால்ல விழுடா அப்படின்னு சொல்லி கால்ல விழ வச்சிருக்காங்க. கால்ல விழுந்ததுக்கு அப்புறமா என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, நாளா இதெல்லாம் பண்ணலங்க அப்படின்னு சொல்லி அதே நபர் வந்து கூட்டத்துக்குள்ள நுழைய பாக்குறாரு. ஆனா ஐஸ்வர்யா வந்து விடாம அந்த நபருடைய சட்டையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல எல்லா ரசிகர்களுமே அந்த நபர் யாரு அப்படின்றதையுமே நோட்டீஸ் பண்ணி நீ நில்லு, இதே இடத்துல நில்லு, அவங்களை என்ன பண்ண அப்படின்னு கேள்வியுமே எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. தனுஷோட ரசிகர் தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு இப்ப பல பேருமே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆங்கர் ஐஸ்வர்யாவை மட்டும் ஏன் இப்படி டார்கெட் பண்ணி எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு எங்க போனாலுமே நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற லெவலுக்கு தான் இப்ப ஆங்கர் ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது போக ஆர்கனைசர்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்டை சரியா மேனேஜ் பண்ணல, கிரௌடு எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சுத்தமா அவங்க வந்து எந்த ஒரு ஏற்பாடுமே பண்ணல அப்படின்னு நிறைய மக்கள் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சுப்ரீம் மொபைல்ஸ், ஆப்பிள்ஸ் ஆதரைஸ்டு ரீசெல்லர், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் வழங்கும் மந்த்ரா வீரபாண்டியன் இயக்கத்தில் மதிமாறன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.